Hi friends, welcome to RBIOLOGY. Nanungal Rashid Khan, Inniki, plus one biology lerkakudiya, biozoology la, phylum porifera, abdinta or topic patina may papakla. Porifera abdina, pore bearing animals abdinatu. Latin la, pori abdina, pores abdinatu. Latin la, fera abdina, bearer. Mostly in the phylum porifera la, in the organism irka abdin patina, the sponges. Sponges. நம்ம கடல் பஞ்சு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இதை வந்து நம்ம போர் பியரர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமே போர் பியரர், மோஸ்ட்லி மெரைன், எல்லாமே கடல் நீரில் இருக்கக்கூடியது. சிலது நன்னீர்லேயும் இருக்கும். ஸ்பாஞ்சில்லா அப்படின்றது நன்னீர் பஞ்சு. இது வந்து ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸ். வந்து நம்மளால் எந்த ஆங்கிளில் டிவைட் பண்ணாலும் டூ ஈக்குவல் ஆஃப் கிடைக்காது. அனிமல்ஸ் கேன் நாட் பி டிவைடட் இன் டூ ஈக்குவல் ஆஃப் அட் எனி பிளேன் ஆர் எனி டைரக்ஷன். அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்பாஞ்சஸில் அதனுடைய பாடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இர்ரெகுலராக இருக்கும். அதனால் நம்ம டூ ஈக்குவல் ஆஃபாக எந்த டைரெக்ஷன்லையும் டிவைட் பண்ண முடியாது. அதனால் நம்ம அதை ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்பாஞ்சஸ்லாம் வந்து மல்டி செல்லார் ஆர்கானிசம், மேட் அப் ஆஃப் மோர் தேன் டூ செல்ஸ். பட் செல்லுலார் லெவல், செல்லுலார் லெவல்னால் ஒன்லி செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். செல்ஸ்லாம் கூட லூஸ்லி அக்ரிகேட்டட் செல்ஸ். ஸ்பாஞ்சஸில் வந்து செல்லுலார் லெவல் இருக்கும். அதே மாதிரி ஸ்பாஞ்சஸோட அல்லது ஃபைலம் போரிஃபராவோட ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கெனால் சிஸ்டம், நீர் கால்வாய் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் அந்த ஃபைலம் போரிஃபராவோட ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். நிறைய இருக்குது, அதில் முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வாட்டர் கெனால் சிஸ்டம். இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓப்பனிங் இருக்கும். ஒன்று வந்து ஆஸ்டியா, இன்னொன்று வந்து ஆஸ்குலம். ஆஸ்டியா அப்படின்ற ஓப்பனிங் வழியாக வாட்டர் உள்ளே போகும். வாட்டர் உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே மைனூட் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் போவோம். அந்த போருக்கு பேர் ஆஸ்டியா துளை. ஆஸ்டியான்றது உள்ளே போகிற துளை. அதேமாதிரி ஆஸ்குலம் அப்படின்றது அந்த எஸ்க்ரீட்ரி ப்ராடக்ட்ஸ், கழிவு பொருட்கள்லாம் வெளியில் வர துளையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆஸ்குலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பாஞ்சஸில் இருக்கக்கூடிய கேவிட்டி, பாடி கேவிட்டிக்கு பேர் ஸ்பாஞ்சோசீல் அப்படின்னு பேர். ஸ்பாஞ்சோசீலில் தான் இந்த ஆஸ்குலம் ஆஸ்டியாலாம் இருக்கும். ஸ்பாஞ்சோசீல் அப்படின்றது பாடி கேவிட்டி ஆஃப் ஸ்பாஞ்சஸ். அதுக்கடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் அந்த ஃபைலம் அந்த போரிஃபரா வந்து பார்த்திங்கன்னா குயனோசைட்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் குயனோசைட்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் காலர் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலர் செல்லோட ஃபங்க்ஷன், குயனோசைட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கரண்ட்டை க்ரியேட் பண்ணும். வாட்டர் கரண்ட்டை க்ரியேட் பண்ணி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்டரில் வாட்டர் கரண்ட்டை ஒரு நீர் சுழல் மண்டலத்தை ஏற்படுத்தி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை தன் பக்கம் உள்ளே இருக்கும். அப்போ வந்து மைக்ரோ ஆர்கானிசம் ஃபுட்டெல்லாம் அது உள்ளே வரும். ஸோ அதுதான் வந்து குயனோசைட். அதேமாதிரி டைஜஷன், செரிமானம் வந்து இன்ட்ராசெல்லுலார். டைஜஷன் அக்கர்ஸ் விதின் த செல். செல்லுக்குள்ளே டைஜஷன் நடந்தால் அதை நம்ம இன்ட்ரா செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபைலம் ஸ்பாஞ்சஸ், ஸ்பாஞ்சஸோட அல்லது ஃபைலம் போரிஃபரோட அடுத்த ஒரு முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெலிட்டன் மேட் அப் ஆஃப் ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். அதில் உள்ள வந்து நமக்கு இருக்கக்கூடிய போன் மாதிரி அதுக்கு ஸ்பிக்யூல்ஸ் இருக்கும், முள் இருக்கும், முட்கள் அப்படின்னு தமிழில் பேர். இல்லைன்னா அதுக்கு பேர் ஸ்பாஞ்சின் ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். இந்த ஃபைலம் போரிஃபிலாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமே வந்து பார்த்திங்கன்னா ஹெர்மாஃப்ராடைட். ஹெர்மாஃப்ராடைட் அப்படின்னா இருபால் உயிரிகள் அப்படின்னு தமிழில் பேர். அடுத்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனுக்கு, ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல். ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் விதின் த பாடி ஆஃப் ஆர்கானிசம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய லார்வாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு லார்வா இருக்குது. ஒன்று வந்து ஆம்பி பிளாஸ்டுலா, ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா, தண்ணியில் நீந்தி வாழக்கூடிய லார்வா வந்து ஆம்பி பிளாஸ்டுலா. அதில் அது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைக்கான் அப்படின்ற ஸ்பாஞ்சில். அதுக்கடுத்தது இன்னொரு லார்வா இருக்குது, அதுக்கு பேர் பேரன் கைமுலா, பேரன் கைமுலா லார்வா. அது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லியூகோசலினியாவோட லார்வா தான் பேரன் கைமுலா. லியூகோசலினியாவது வந்து பேரன் கைமுலா, சைக்கான் வந்து ஆம்பி பிளாஸ்டுலா. அதே மாதிரி இதில் வாட்டர் கெனால் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மூணு டைப் ஆஃப் வாட்டர் கெனால் சிஸ்டம் காமனாக இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து ஆஸ்கான் டைப். ஆஸ்கான் அப்படின்றது ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் வாட்டர் கெனால் சிஸ்டம். எக்ஸாம்பிள் வந்து லியூகோசொலினியா. லியூகோசொலினியா வந்து எக்ஸாம்பிள் ஃபார் என்னென்னா இந்த ஆஸ்கான் டைப். அதுக்கடுத்து சைக்கான் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. அது வந்து இதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஆஸ்கானை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைக்கான், சைக்கான் ஸ்பாஞ்சஸ்.
அதுக்கடுத்தது லியூகான் அப்படின்னு ஒரு தேர்ட் டைப் இருக்குது, மோர் காம்ப்ளெக்ஸ், மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ். இதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்சில்லால் இருக்கும். இந்த ஸ்பாஞ்சஸ், இந்த பைலம் ஃபோரிப்பரால் நிறைய ஸ்பாஞ்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கான், அதை நம்ம என்ன சொல்லலாம், ஸ்கைப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாஞ்சில்லா, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். யூ ஸ்பாஞ்சியா, பாத் ஸ்பாஞ்ச். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலம் போரிஃபரா நிறைய இருக்குது. நம்ம ஒரு மூணு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இந்த பைலம் போரிஃபரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட் பயாலஜி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்குள்ளான அனைத்து பயாலஜி கண்டென்ட்டும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவில் பதிவிடப்படும். வாழ்த்துக்கள், நன்றி.